இரட்டை சான்றிதழ் முறையை நிறுத்தி ஒரே சான்றிதழ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருச்சியில் அமைச்சர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உள்ள 68 சமூகத்தை சேர்ந்த சீர்மரபினருக்கு இரட்டை சான்றிதழ் முறையை நிறுத்தி ஒரே சான்றிதழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் ஸ்ரீரங்கம் மாம்பழச்சாலையில் உள்ள அமைச்சர் வளர்மதி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் முத்திரையர் அரசியல் கள மாநில ஒருங்கிணைப்பாளர் KPM ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பழங்குடியினருக்குன்னு எங்களுக்கு தனி இட ஒதுக்கீடுலாம் இருந்துச்சு. மாணவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ முதலமைச்சர்கிட்ட கேட்டதில் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னார். டிஎன்டியாக மாற்றினார். ஆனால் மத்திய சர்க்கார் வேலைக்கு மட்டும் கொடுத்துட்டு மாநில சர்க்காருக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை கொடுங்கள் என்று போய் செல்லூர் ராஜு ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் ரெவன்யூ மினிஸ்டர் வீட்டெல்லாம் உட்காந்தோம், டெப்டி சிஎம் பார்க்குறோம், தர்றேன் தர்றேன் தர்றேங்கிறாங்க, தரமாட்டேங்கிறாங்க. அதற்காகத்தான் இது. அதே போல் மத்திய சர்க்கார் இந்த டிஎன்டி பீப்புள் எவ்வளோ பேர் இருக்கான்னு கணக்கெடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டு 30 கோடி ரூபாயை மாநில சர்க்கார் கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு மத்திய சர்க்கார் சொல்லியும் கூட, மத்திய சர்க்காரில் உதவி பண்ணுறீங்க இந்த டிஎன்டி பீப்புளுக்கு சொல்லியும் கூட இவங்க கணக்கெடுக்க மாட்டேங்கிறாங்க. அதற்காக அம்மாக்கிட்ட மனு கொடுக்கலான்னு நினச்சோம். அம்மா வந்து எங்கே வெளியே போயிட்டானாங்க, வீட்டில் போனால் நல்லா இருக்காது, இங்கே ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கோம், காத்திருக்க போராட்டம் வரவழி இங்கே இருப்போம், போக மாட்டோம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com